இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவனுடைய வீட்டிலும் விவேகானந்தருடைய படம் இருக்க வேண்டும், ஒவ்வொருவர் மனதிலும் விவேகானந்தரின் பாடம் இருக்க வேண்டும். ஏன் இன்னைக்கு இருக்கிற இளைஞன் ஏன் நாசமா போறான்னு யோசிச்சு பாருங்க. அவனுடைய லட்சிய புருஷனே யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமா கதாநாயகன். அப்ப அந்த வீட்டில் யாருடைய படம் இருக்கணும், சினிமா நடிகனுடைய படம் போய் சுவாமி விவேகானந்தருடைய படம் எந்த வீட்டிற்கு வருகிறதோ அந்த வீட்டில் ஞான விளக்கு எரிய போகிறது என்பது பொருள். நீங்க சினிமா நடிகர்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை சீன்ல டூ போட்டு நடிக்க விட்டு லவ் சீன்ல ஒரிஜினல் தான் நடிக்கிறான். சண்டை சீன்ல டூப்பு எனக்கு பெரிய வருத்தம் தெரியுங்களா, நிஜமாலுமே அவன் தான் சண்டை போடுறான், அவனை டூப்புங்கிறான், இவன் போடவே இல்லை, இவனை ஒரிஜினல் டூப்பு தான் சண்டை போட்டு உதவாங்கிறான் சினிமால எல்லாம், அவனை டூப்புங்கிறான், இவனை ஒரிஜினல், இவன் எங்க ஒரிஜினலா இருக்கிறான். மனசுல லட்சிய புருஷனா யார் இருக்கணும், விவேகானந்தர் இருக்கணுமா இல்லையா இளைஞர்களுக்கு? நான் சொன்ன படம் மட்டும் இருந்தா போறாது, பாடம் மனசுல இருக்கணும். என்ன பாடம், வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் நேர்மையிலிருந்து மாறாத ஒரு பண்பு, ஒழுக்கத்திலிருந்து குறையாத ஒரு விழுமிய நிலை, அந்த கம்பீரத்திலிருந்து குறையாது. அவர் சொல்றாரு, எதையும் நான் கேட்டு பெறுவதில்லை, உன் வேணும் நான் கை நீட்டி கேட்கறதே இல்லை, வந்தால் பெற்றுக் கொள்வோமே ஒழிய எதையும் கை நீட்டி கேட்பது என் வழக்கம் இல்லை. இப்படிப்பட்ட விழுமியங்களோடு லட்சியங்களோடு வாழ்ந்து காட்டிய பெருமை. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இளைஞன் மனசுல பதிய வேண்டிய இன்னொரு மிகப்பெரிய விஷயம், துணிச்சல். துணிச்சல் வேணுமா இல்லையா எதையும் செய்யறதுக்கு? இந்த உலகத்தில் துணிவு இல்லாம இருந்தா என்ன பண்றது? நீங்க வாழ்க்கை வரலாறு எடுத்து சுவாமியோட வாழ்க்கை வரலாறு பாருங்க, எத்தனை சந்தர்ப்பங்கள்ல ஆபத்து ஏற்படுகிற போது அவர் எவ்வளவு துணிவா நடந்திருக்கிறாருங்கிறத பாருங்க. இப்படி சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் பயம் என்பது, பயம் என்பது நோயை விட கொடுமையானது, பயம் என்பது நோயை விட கொடுமையானது. ராமகிருஷ்ண விஜயத்தில் தான் ஒரு கதை போட்டிருந்தாங்க, பிளேக் கிருமி இப்படி வான வழியா போயிட்டு இருந்ததுதான். அப்போ தவம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு முனிவர் நிறுத்தி, எங்க போறீங்க அப்படின்னார். இந்த ஊர்ல போய் நாங்க சில பேரை கொல்லணும், அதுக்காக போறோம். அந்த ஊர் ஜனங்கள்லாம் என் பக்தர், நீங்க ஏன் கொல்ல போறீங்க, உங்க பக்தரா இருக்கலாம், அதெல்லாம் இல்ல, கடவுள் விதி எழுதியிருக்காரு அவங்களுக்கு வந்து பிளேக்ல சாவணும்னு, அதனால நாங்க போய் அவரை கொல்றதுக்காக போறோம். எவ்வளவு பேரை கொல்ல போறீங்க? அந்த பிளேக் கிருமி சொல்லிச்சு, ஒரு 5000 பேரை க்ளோஸ் பண்ற ஐடியா இருக்கும். அந்த ஊர் ஜனத்தொகை 500,000. அந்த முனிவர் யோசிச்சார், 5000 பேருக்கு ஒரு ஆள் கூட மேல கொல்லக்கூடாது, போங்க, கரெக்டா 5000 தான், அதுக்கு மேல ஒருத்தரை கொல்லக்கூடாது, போங்க. ஒரு 4 நாள் 5 நாள் அந்த நோய் கிருமி போயிட்டு எல்லாம் திரும்பி வருது, அதுக்குள்ள பேப்பர்ல செய்தி வந்துருச்சு, 500,000 பேர் செத்து போட்டாங்க. திரும்பி வரும்போது இந்த முனிவர் நிறுத்தினாரு, சத்தியம் மீறிட்டீங்களே, 5000 பேரை கொல்லுவேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, நீங்க பாட்டுக்கு 500,000 பேரை கொண்டுட்டீங்களே, நியாயமா? அதுக்கு அந்த கிருமி எல்லாம் சொல்லிச்சு, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது, நாங்க 5000 பேரை தான் கொன்னோம், அதாவது பிளேக் வந்து செத்தவன் 5000 தான், வந்துடுமோங்கிற பயத்துல செத்தவன் 500,000 பேர். நாங்க க்ளோஸ் பண்ணல, அவன் வந்துட்டதா பயத்தில் செத்து போயிட்டான், அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நோய் கொள்வதில்லை, நோயை பற்றிய பயம் கொள்கிறது. நான் சொல்லட்டுமா, ஆபத்துக்களை விட, இந்த வார்த்தை குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் யோசிங்க, ஆபத்துக்களை விட ஆபத்துக்களை பற்றிய கற்பனைகள் வெகு ஆபத்தானவை, ஆபத்துக்களை விட ஆபத்துக்களை பற்றிய கற்பனைகள் வெகு ஆபத்தானவை. இப்ப ராமாயணத்திலே பாருங்க, ராமனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குமான்னு சீத்தை கற்பனை பண்ணினா, மான் பின்னால போனவருக்கு ஆபத்து பெரிய ஆபத்து அல்ல, ஆபத்தை பற்றிய கற்பனை வெகு பெரிய ஆபத்தில் முடிந்து விட்டது. இது இயற்கையுடைய தர்மம், எதுக்கு அஞ்சக்கூடாது? திருநாவுக்கரசர் சொல்றாரு, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைங்கிறாரு. இந்த துணிச்சலை பார்க்கணும், வெளிநாட்டில் சுவாமி வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு, குமாரி முல்லரோட போயிட்டு இருக்கிறாரு, ஒரு காளமாடு திடீர்னு துரத்துது, காளமாடு துரத்துற போது சுவாமி என்ன பண்றாரு, அவரோட கூட இன்னொருத்தர் வாக்கிங் வந்தவர் எங்கோ காணாம போயிட்டார், மாட்டு கண்ணிலையும் படல, மனுஷன் கண்ணிலையும் படல, எங்கே ஓடி போயிட்டார், தப்பிச்சு ஓடி போயிட்டார். அந்த மாடு வந்ததுல இந்த பொண்ணு குமாரி முல்லர் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க, வழிக்கு கீழே விழுந்துட்டாங்க, அந்த மாடு ரெடியா நிக்குது, ரெண்டு பேருக்கு நடுவுல போய் சுவாமி விவேகானந்தர் நிக்கிறார், ரெண்டு பேருக்கு நடுவில், மாட்டுக்கும் அந்த அம்மாக்கும் நடுவுல போய் நின்று அந்த மாடு என்ன நினைச்சதோ தெரியல, விவேகானந்தரை பார்த்த உடனே பேசாம பதுங்கி அது பாடி பின்னாடி போக ஆரம்பிச்சு. எவ்வளவு துணிச்சல், மாடு முட்டை வருதோங்கிற போது போய் நிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும். அது மாதிரி ஒரு முறை வாழ்க்கையே கம்ப்ளீட்டா வேண்டாம் முடிவோட காட்டுக்குள்ள போற போது புலி அவரை பார்த்து விட்டு திரும்பி போயிருந்திருக்கிறது. அவர் பேசுறார்,
நெருப்பு ஜுவாலை போன்ற கண்களை ஒரு வினாடி கண்டு நான் திகைத்து போனேன். நல்லது, புலிக்காவது நாம் உணவாகி விடுவோம் என்ற எண்ணத்தில் மௌனமாக இருந்தேன். புலி என்ன நினைத்ததோ தெரியவில்லை, கொஞ்சம் படுத்திருந்தது, பிறகு புறப்பட்டு போய்விட்டது, ஒண்ணுமே பண்ணலையே. அப்ப இவ்வளவு தூரத்துக்கும் பயப்படாத தைரியமா அவர் இருந்திருக்கிறார்னா, அந்த துணிச்சல், அந்த மிகப்பெரிய துணிச்சல், அவரும் ஒரு காலத்தில் பயந்து இருக்கிறார். காசி நகரத்தில் குரங்குகள் இருக்கிற தெருவில் பயந்து திரும்பி நில்லு, அந்த குரங்கு ஒரு பார்வை பாரு அப்படின்னு ஒண்ணு, திரும்பி ஒரு பார்வை பார்க்கிறாரு, அது ஓடி போச்சு. இந்த உலகத்தில் எவ்வளவு சிக்கல், ஆபத்து, துயரம் எது வந்தாலும் தைரியமாக அதை சந்திக்கிற மனோதிடத்தை ஒருவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைய இளைஞனுக்கு சுவாமியின் வாழ்க்கை மிகப்பெரிய பாடத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது. தீபக் சோப்ரா அப்படிங்கிறவருடைய புத்தகத்தில் ஒரு இன்சிடென்ட் படித்தேன். அவர் வந்து மிகப்பெரிய மோட்டிவேட்டர், தீபக் சோப்ரா. அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறான். வந்த பேஷண்ட்டுக்கு பியூஎன், பிளட் யூரியா நைட்ரஜன், பியூஎன் எடுத்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும், எக்கச்சக்கமான அளவு இருக்கு, ஏகப்பட்ட அளவு இருக்கு. அது இருந்தால் உயிரோடு இருக்கவே முடியாது, அவ்வளோ இருந்தால் உயிரோடு இருக்கவே முடியாது. அவர் கேட்குறாரு, எத்தனை வருஷமா உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு. அது ரொம்ப வருஷமா இருக்குங்க, ரொம்ப வருஷம், இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு. அவர் மெடிக்கல் ஹிஸ்டரியில் அப்படி பார்த்ததே கிடையாது. இது எப்படி உனக்கு முதல்ல கண்டுபிடிச்சாங்க? நான் மிலிட்ரியில் வேலை பார்த்தேங்க, அங்கே ஒரு பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சாங்க. அந்த மிலிட்ரி டாக்டர் உடனே சொன்னார், இனிமேல் நீ உயிரோடு இருக்கிறது கஷ்டம், ரெண்டு வருஷம் இருந்தால் ஜாஸ்தி, அதனால் நான் உனக்கு நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்றேன், நீ சர்வீஸில் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடு, வீட்டில் போய் சௌக்கியமாரு, ரெண்டு வருஷம் உயிரோடு இருந்தால் ஜாஸ்தினாரு. அப்புறம் ரெண்டு வருஷம் நான் கழித்து அவரை போய் எதுக்கும் பார்க்கலான்னு பார்த்தேங்க, அவர் போயிட்டார். அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் அதோட இருந்தாங்க. எதுக்கு ஒரு பயம் வந்து இன்னொரு டாக்டர் போய் பார்க்கலாம்னு போய் பார்த்தேன். அவர் சொன்னார், ஒரு ஆறு மாசத்துக்கு மேல இருக்க மாட்டேப்பா அப்படின்னாரு. சரி, நான் ஒரு ஆறு மாசம் கழிச்சு போலன்னா, சரி போய் அவரை பார்க்கலாம்னா அவர் போயிட்டாரு. அப்புறம் ஒரு முடிவு பண்ணி, அப்படி ஒவ்வொருத்தரையும் அனுப்புனா நமக்கு மரியாதையா இருக்காதுங்கிற ஐடியாவில் நான் ரொம்ப வருஷம் சும்மாவே இருந்தேன். இப்ப என் பொண்ணுதான் உங்ககிட்ட கூட்டு வந்திருக்கிறாங்க. அவர் ஒன்னே முடிச்சுக்கிட்டார், நீ போவேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல். பாருங்க, ரொம்ப அருமையான விஷயம். எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு, அக்கார்டிங் டு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட் படி நீ உயிரோடு இருக்க முடியாது, பட் யூ ஆர் அலைவ். இது எதுனாலே நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், கேன் யூ எக்ஸ்பிளைன் இட், நீ எனக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க சார், பதில் என்ன அருமையான பதில் பாருங்க. அவன் என்ன சொல்றான், ஐயா எனக்கு என்னமோ இருக்குன்னு உங்க மாதிரி டாக்டருங்க தான் பைத்து காத்திரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் நம்புறேன், கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு. உங்களை மாதிரி டாக்டர் சும்மா இன்னும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, பேப்பர் பேப்பரை பார்த்துட்டு, எனக்கு அப்படி ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைச்சிருக்கிற சௌக்கியமா இருக்கிறேன். அவர் கண்டுபிடிச்சாரு பாருங்க, அது இருந்தா கூட எனக்கு அப்படி இல்லை என்ற துணிவோடு இருக்கிறவனை அது எதுவும் செய்வதில்லை அப்படிங்கிறார். சார், சக்கரை கூட கொஞ்சம் கஷ்டமான வியாதி தான், எனக்கு சக்கரை, எனக்கு சக்கரை, எனக்கு சக்கரை, எனக்கு சக்கரை, எனக்கு சக்கரை, எனக்கு சக்கரைன்னா டெய்லி ஜாஸ்தி ஆட்டிப்படும். சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருக்கணும் வேணாம்னு சொல்லு, டயட் தான். ஆனால் எப்படி ஜெயிச்சோடனே எனக்கு நீ சக்கரை எவ்வளோ இருக்குன்னு தெரியல, சக்கரை எவ்வளோ இருக்கு தெரியலன்னு அதே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. நான் சொல்லுது நுட்பமான விஷயம், இந்த கவலைப்படுவதும் பயம் கொள்வதும் மீண்டும் மீண்டும் நோயை ஜாஸ்தியாக்குமா இல்லையா? துணிச்சலாரு, சந்திச்சு பாரு வாழ்க்கையை, என்ன கெட்டு போச்சு. பல சந்தர்ப்பங்களில் ஆபத்து ஏற்படுகிற போது சுவாமி விவேகானந்தர் பாய்ந்து போய் கவனிக்கிறார் இல்லையா?